வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் கிரிக்கெட் கலாட்டா. இன்றைக்கி நம்ம என்ன மேட்சோட ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்து வெர்சஸ் இந்தியாவோட ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச் வந்து நாளைக்கு 1:30 மதியானம் நடைபெற உள்ளது. இதை வச்சு தான் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்மளோட சேனலில் வந்து ட்ரீம் லெவனுக்குரிய டீமும் கொடுப்போம், ஸ்போர்ட்ஸிக்குரிய டீமும் கொடுப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, எந்த டீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம 1 பை 1 பிளேயிங் 11, யார் ஸ்மால் லீக்கில் கேப்டனாக போடலாம், யாரை கிராண்ட் லீக்கில் கேப்டனாக போடலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து இந்த மேட்ச் வந்து ப்ளே பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மேட்ச்ன்னு தான் சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், இந்தியாவோட ஸ்குவாட் நேம் லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் 11 யாரெலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் வந்து ரோஹித் சர்மாவும் சிகர் தவானும் தான் இறங்குவாங்க அப்படின்னு தான் இப்போதைக்கு வரைக்கும் ஃபிக்ஸட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் என்ன நியூஸ்னு சொல்ல முடியாது. ஒருவேளை கேஎல் ராகுலுக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம் சிகர் தவானுக்கு பதிலாக. அதனால் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண கஷ்டமாக தான் இருக்குது, அதாவது பிளேயிங் 11 பொறுத்த வரைக்கும். அடுத்து 1 டவுன் பார்த்திங்கன்னா விராட் கோலி தான் இறங்குவார், கன்ஃபார்ம் இது விராட் கோலி தான் இறங்குவார். அதுக்கடுத்து 4வது வந்து ஸ்ரேயஸ் ஐயர், 5வது வந்து ரிஷப் பண்ட்டு. ஒருவேளை என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு பதிலாகவும் கேஎல் ராகுல கீப்பர் நிப்பாட்டலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்ச வரையிலும். ஏன்னா பண்ட்டு முக்கியமான ஒரு பிளேயரு, அதனால் எடுத்துருவாங்க. ஏன்னா டெஸ்ட் எல்லாமே சூப்பராக ஆடிட்டுருக்காரு. அதனால் ஹர்திக் பாண்டியா முக்கியமான ஒரு ஆல்ரவுண்டர், அதாவது கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியா வந்து ஓடியில் ஒரு 5 ஓவருக்கு மேலே வந்து கண்டிப்பாக பவுலிங் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கும் பண்ணுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படின்னா கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியாவுக்கு பேட்டிங் கிடைக்க ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால் ஹர்திக் பாண்டியாவில் உங்கள் டீமில் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. குர்னல் பாண்டியாவுக்கும் இந்த மேட்ச் வந்து விளாட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை வேறு ஏதாச்சும் பிளேயரை இறக்கலாம், வாஷிங்டன் சுந்தர கூட இறக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் மோஸ்ட்டாக எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா குர்னல் பாண்டியா தான் இறங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எடுத்திருக்கோம். பவுலிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும், ஃபாஸ்ட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் தகூர், புவனேஸ்வர் குமார், நட்ராஜன், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சகால் வந்து ஸ்பின்னரில் இருக்கார். ஸோ முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டு பவுலிங்கை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஃபாஸ்ட் எடுபடுற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் வந்து ஃபாஸ்ட்டு தான் போடுவாங்க, அதாவது லாஸ்ட்டு 10 ஓவர் வந்து ஃபாஸ்ட்டை வச்சு தான் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அடிக்கணும்னு நினச்சி ஆடும்போது கூட அவுட் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால தான் நம்ம வந்து லாஸ்ட்டு ஃபாஸ்ட்டு பவுலிங்கை வந்து எடுக்கிறோம்னு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து நட்ராஜனை வந்து கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். புவனேஸ்வர் குமாரை கண்டிப்பாக எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக விக்கெட் எடுப்பார். சகாலை எடுக்கிறது உங்களுடைய சொந்த விருப்பம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஹர்திக் பாண்டியா கூட எடுக்கலாம். சகால் இல்லைன்னா ஹர்திக் பாண்டியா, இந்த 3 பேரில் கண்டிப்பாக யாராச்சும் நீங்கள் ஒருத்தரை எடுக்கணும், அதாவது ஹர்திக் பாண்டியா இல்லைன்னா சகால், யாராச்சும் ஒருத்தரை எடுத்துக்கோங்க. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், இந்த 3 பேரையும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு பதிலாக எந்த பிளேயரை வேணாலும் அதுக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒன்று பண்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிகர் தவானை கூட எடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷனை நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இந்தியா டீம்லேருந்து நம்ம வந்து 6 பிளேயரை வந்து கரெக்டாக எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இங்கிலாந்தோட பாசிபிள் லெவனை பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, அதாவது T20 இங்கிலாந்து வந்து செம்ம டஃப் கொடுத்து ஆனாங்க. அதாவது 2-3 அப்படி ஒரு மேட்ச் எக்ஸ்ட்ரா வின் பண்ணதால் இந்தியா கப் அடித்தாங்களே தவிர, அதாவது ஒன் சைடாக அடிக்கவில்லை, அதாவது 4-1, 5-0 அப்படிங்கிற மாதிரிலாம் அடிக்கவில்லை, 3-2 தான் அடிக்க விட்டாங்க. அதுக்கு முன்னாடி விளாண்ட ஒரு 6 சீரியஸ் மேட்ச் வந்து இங்கிலாந்து வந்து வின் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. T20 பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தாக இருக்கட்டும் சரி, பாகிஸ்தானாக இருக்கட்டும் சரி, வெஸ்ட் இண்டீஸாக இருக்கட்டும், சவுத் ஆப்பிரிக்காவாக இருக்கட்டும், எல்லா டீமே வின் பண்ணாங்க. ஆனால் கடைசியில் இந்தியா கிட்ட மட்டும் வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதாவது நிறைய பேர் என்ன மீம்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பவானி வந்து ஜேடியை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரையுமே வின் பண்ணிகிட்டு இருந்தான், ஆனால் ஜேடின்னு ஒருத்தனை சந்திக்கும் போது அவனோட தோல்வியோ பெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாங்க. அதே மாதிரி தான் இந்தியாவை ஜேடின்னு சொல்லியிருந்தாங்க, இது ஒரு மீம் பார்த்தேன் அதனால் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தோட பாசிபிள் லெவன் வந்து பேஸ்ட்ரோவும் ராயும் தான் ஓப்பனிங் இறங்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பட்லர் இறங்குவாங்க அப்படிங்கிறாங்க. பட்லர் வந்து T20 தான் ஓப்பனிங் இறங்குவார், ஆனால் 50 ஓவரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் இறங்குறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டோன் இறங்குறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா பட்லர், 5வது பார்த்தீங்கன்னா மோர்கான், 6வது வந்து பென் ஸ்டோக்ஸ்,
ஏழாவது வந்து மோயின் அலி இறங்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சாம் கரூன், ரஸ்கின், மார்க்குட், கிறிஸ் ஜோர்டான். கிறிஸ் ஜோர்டானுக்கு பதிலாக ஒருவேளை டாம் கரூன் இல்லை வேறு ஏதாச்சும் இன்னொரு பவுலர் இருக்கார் அவரை கூட ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேபி இது வந்து ஒரு ஒரு டீசெண்டான ஒரு பிளேயிங் லெவனாக இருக்குது, அதனால தான் இதை எடுத்துகிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கும் ஒரு நாலேஜ் இருக்கும், அதை பேஸ் பண்ணி நீங்களும் ஒரு பிளேயிங் லெவனாக செட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா பேஸ்ட்ரோ. பேஸ்ட்ரோ வந்து எல் நல்லா நிதானமாக ஆடுவார், ஆனால் ராய் வந்து அப்படி இல்லை, வந்தால் வருதுன்னு அடிக்க ஒரு பிளேயர், அதாவது ஹிட்டர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லலாம். வந்தால் அடிப்பார் இல்லைன்னா அவுட் ஆயிடுவார் அப்படி. அதாவது லாஸ்ட் டி20யில் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவர் டக் அவுட் ஆனார், அதாவது அடித்தா பயங்கரமாக அடிப்பார் இல்லை அவுட்டு. ஆனால் பேஸ்ட்ரோ வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக நின்று நிதானமாக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரை டீமில் கண்டிப்பாக எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா மோர்கான கண்டிப்பாக டீமில் எடுங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மேட்ச் ஓடிஏ மேட்சை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஸ்டோக்ஸை வந்து தங்கமாக எடுத்து வச்சுக்கணும் நம்ம, அதாவது முக்கியமான ஒரு பிளேயர், அதாவது பவுலிங்கும் அந்த டீமில் கண்டிப்பாக 10 ஓவர் போட்டுருவார், பேட்டிங்கும் பண்ணிடுவார். நம்ம டீமில் எப்படி ஹர்திக் பாண்டியாவோ அதே மாதிரி தான் அங்கே பென் ஸ்டோக்ஸ், அதால் எடுத்துருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாம் கரூனை கண்டிப்பாக எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மார்க்குட் இல்லை ரஸ்கின் யாராச்சும் ஒருத்தரை நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஸ்மால் லீக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரை கேப்டனாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி, பென் ஸ்டோக்ஸ், ஜஸ்டன் ராய். ஸோ இந்த 4 பிளேயரையும் போட்டால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராண்ட் லீக்கில் யாரை ட்ரை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியா, அடுத்து நட்ராஜன், சாம் கரூன், மோர்கான். மோர்கான்லாம் ஒரு 20% பேர் தான் எடுத்துருக்கே செய்கிறாங்க. ஸோ நம்ம கேப்டனாக போட்டோம்னா அன்றைக்கி அவர் ஒருவேளை 100 அடிச்சுக்காருனா நம்ம வந்து ஜீல் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் சாம் கரூனை பிக் பண்ணதும் ஒரு 20% உள்ளே தான் இருக்குது. ஸோ அப்படி புதுசாக அப்படி ஒரு இதை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஜிஎல் அடிக்கிறதுக்கு. ஸோ இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஆப்பில் ப்ரோ ட்ரீம் லோன் விளாடுறது, ஆனால் பேன் பண்ணிட்டாங்க ட்ரீம் லோனு, உண்மையிலே அது விளாட முடியாது தான். ஏ ஐஎஃப்சி கோடு சேஞ்ச் பண்ணி விளாடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து யாராலையுமே உறுதியாக சொல்ல முடியாது, என்னால் கூட சொல்ல முடியாது. நீங்கள் அதுக்கு மாற்றுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்போர்ட்டஸி ஆப்பை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதில் வந்து பேடிஎம் விட்ராவல் கொடுக்குறாங்க அவங்க. நீங்கள் 100 ரூபா வின் பண்ணால் கூட 100 ரூபாலேருந்து நீங்கள் எவ்வளோ நாளும் உங்கள் பேடிஎம் வேலெட்டுக்கு விட்ரா பண்ணிக்கலாம், அதுலேருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் தாராளமாக மாற்றிக்கிடலாம். ஸோ அதனால் நீங்கள் ஸ்போர்ட்டஸ் ஆப்பில் ப்ளே பண்ணிங்கன்னா ரொம்ப 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 சேஃபான ஒரு ஆப்பு, எந்த ஒரு பிரச்சனைனாலும் நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குபேரா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இதே மாதிரி தான், எல்லா ஆப்ஷனுமே இருக்குது, சேம் ஸ்போர்ட்டஸ் ஆப்பிலும் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியோ பிளேயர் ஆப்ஷன். அதாவது இது வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்க, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 5 பிளேயர் நேம் கொடுத்துருவாங்க. ஒரு இப்போ வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலி, பென் ஸ்டோக்ஸ், ஜாக்சன் ராய், ஹர்திக் பாண்டியா, இந்த 5 பிளேயரை வந்து நம்ம கொடுத்துருவாங்க. அதாவது இந்த லீக்கில் வந்து ஹெட் டு ஹெட் மட்டும்தான் நீங்கள் ஆட முடியும், அதாவது உங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள போட்டி மட்டும்தான் நடக்கும். அதாவது நீங்கள் இந்த 5 பிளேயரில் இன்றைக்கி வந்து பென் ஸ்டோக்ஸ் நல்ல ஒரு பாயிண்ட் எடுப்பார் அப்படின்னு நினைக்கலாம் நீங்கள். அதாவது அதிக பாயிண்ட் எடுக்கிறது வந்து ட்ரீம் லோனில் வந்து இன்றைக்கி வந்து பென் ஸ்டோக்ஸாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அவர் மேலே வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். ஆனால் உங்கள் ஆப்போனண்ட் வந்து ரோஹித் சர்மா மேலே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணியிருக்கார் அப்படின்னா நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம் அவர் யார் மேலே கிளிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஸோ உங்களுக்கு மற்ற எல்லா பிளேயர்ஸுமே மைனஸ் ஆயிடுவாங்க, அதாவது மற்ற எந்த பிளேயருமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரோஹித் சர்மா அதிக பாயிண்ட்டாக இல்லை பென் ஸ்டோக்ஸ் அதிக பாயிண்ட்டாக அப்படின்னு பார்ப்பாங்க மே எண்ட் ஆஃப் த மேட்ச்சில். ஒருவேளை ரோஹித் சர்மா இருந்தால் உங்கள் ஆப்போனண்ட்டு தட்டிட்டு போயிடுவாங்க, அதே தான் நீ பென் ஸ்டோக்ஸ் அதிக பாயிண்ட் இருந்தால் நீங்கள் அள்ளிட்டு போயிடுவீங்க, இதுதான் அந்த மேட்சோட இது. ஸோ இது வந்து ஹெட்டு ஹெட்டு தான், அதாவது கிராண்ட் லீக்லாம் கிடையாது, ஸ்மால் லீக்னால் அதாவது 5 பிளேயர் 10 பேர் விளாட்ற ஸ்மால் லீக்கும் கிடையாது, ஹெட் டு ஹெட் ஓன்லி. நீங்களும் உங்கள் ஆப்போனண்ட், அதுவும் உங்கள் ஆப்போனண்ட் யாரை கிளிக் பண்ணியிருக்காருன்னு நீங்கள் பார்த்தே ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ஆப்பில் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, ஈஸியாக கொஞ்சம் நீங்கள் வின் பண்ணலாம். அதாவது 11 பிளேயரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு 5 பிளேயரில் ஒருத்தன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அதுவும் லைனப் வந்ததுக்கப்புறம் கிளிக் ஜாயின் பண்ணுங்கள், ஏன்னா திடீர்னு லைனப் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த பிளேயர் ஆடலைன்னா எடிட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஸோ அதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதனால் பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த ஆப் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலகிராம் சேனலில் வந்து இதுக்கு ஒரு ஆப்புக்குரிய லிங்க் இருக்குது, இன்வைட் கோடு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் பிளேன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து போனஸ் காசு கொடுப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு போனஸ் காசும் ஆட் ஆகும். ஸோ மறக்காமல் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீம் லெவன் டீமில் யாரை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதாவது நான் வந்து யாரை எடுத்திருக்கேன் பட்லர் எடுத்திருக்கேன். விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் நீங்கள் பண்ட்டை கூட ட்ரை பண்ணலாம். அதுக்கடுத்து நான் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர்,
இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர் மூணு பேட்டிங் வச்சுருக்கேன். ஹர்திக் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், நட்ராஜன் மூணு பவுலிங் ஆப்ஷன் வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர், பேட்டிங்லேயும் சேருவார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் பட்லர், பேஸ்ட்ரோ, ஸ்டோக்ஸ் மூணு பேர் நல்ல ஒரு பேட்டிங், அதாவது முன்னாடியே இறங்கி ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான். அதனால் மூணு பேரே நம்ம வந்து பேட்டிங் ஆர்டரில் வச்சுருக்கோம். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம யாரை வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா ஸ்டோக்ஸு, சாம் கரோன், மார்க்வுட். ஸோ இந்த மூணு பிளேயருமே நம்ம பவுலிங் ஆப்ஷன் வச்சுருக்கோம். இதில் கேப்டன் நான் யாரை போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 10 ஓவர் மற்றும் பேட்டிங் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஸ்டோக்ஸை கேப்டனாக ட்ரை பண்ணலாம். வைஸ் கேப்டன் வந்து சேஃபாக இருக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ரோஹித் சர்மாவை ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையிலே இது வந்து ரிஸ்க்கான ஆப்ஷன். ரோஹித் சர்மா அடித்தா நம்ம வின் பண்ணுவோம், இல்லைன்னா கஷ்டம். அதனால் நீங்கள் விராட் கோலி இல்லை ரோஹித் சர்மா ரெண்டு பேரில் யாரானாலும் தாராளமாக ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு பவுலரை கூட நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இதுதான் நம்மளோட ட்ரீம் லெவன் டீம். இதை அப்படியே காப்பி பண்ணி ஸ்போர்ட்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் மறக்காமல் வந்துடும், ஜாயின் பண்ணிக்கோங்க. சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த ரெண்டு ஆப்லையும் தாராளமாக ப்ளே பண்ணிக்கலாம். அதாவது ஸ்போர்ட்ஸ்லையும் சரி, குபேராலையும் சரி. குபேரால எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்ஷன் இருக்குது, நிறைய பேருக்கு பிடிக்கும் நம்புகிறேன். எனக்கே பிடிச்சிருந்து நானும் அதில் விளாண்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நீங்களும் பிடிச்சா விளாடுங்க, இல்லைனா விட்டுருங்க, இதே மாதிரியே விளாடுங்க. ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி, வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.